புதிய அரசியல் யாப்பு உருவாக்கு முயற்சியில் தமக்கான அரசியல் தீர்வு கிடைக்குமா என்ற சந்தேகம் தமிழ் மக்கள் மத்தியில் தற்போது உருவாகியிருக்கின்றது. நிரந்தர அரசியல் தீர்வு உள்ளிட்ட தமிழர்களுக்கு பல்வேறு எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ள புதிய அரசியலமைப்பு தொடர்பான இடைக்கால அறிக்கை கடந்த 21ஆம் தேதி பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவினால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த இடைக்கால அறிக்கை தொடர்பில் தற்போது பெரும் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்று வரும் நிலையில் ஒருமித்த நாட்டுக்குள் மாகாண சபைகளை ஒத்த அதிகார பகிர்வுக்கு அரசியலமைப்பு வழிநடத்தல் குழு ஓரளவுக்கு இணங்கியுள்ளது. ஆனாலும் இந்த விடயத்திலும் பல இழுபறி நிலை நீடிக்கின்றது. ஒற்றையாட்சிக்குள்ளேயே தீர்வு அமைய வேண்டுமென அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றது. இதேபோன்று வழிநடத்தல் குழுவில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் இடைக்கால அறிக்கையில் ஒன்றுக்கு ஒன்று முரணான வகையில் பின்னிணைப்புகளையும் சேர்த்துள்ளன. இதனால் இடைக்கால அறிக்கையிலுள்ள விடயங்கள் கூட இறுதி அறிக்கையில் இடம்பெறுமா என்ற சந்தேகம் தமிழ் மக்கள் மத்தியில் தற்போது எழுந்துள்ளது. குறிப்பாக புதிய அரசியலமைப்பு தொடர்பான அறிக்கையில் சமஷ்டி எண்ணக்கரு வெளிப்படுத்தப்படவில்லை என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கூறியுள்ளமை தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் முன்னெடுக்கும் அரசியல் தீர்வு தொடர்பான முயற்சிகளை கேள்விக்குறியாகியுள்ளது. ஏற்கனவே தமிழ் மக்கள் சார்பில் முன்வைக்கப்பட்ட வடக்கு கிழக்கு இணைப்பு என்பது உடனடியாக சாத்தியப்படக்கூடிய விடயமல்லவென தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் எம்ஏ சுமந்திரன் கூறியிருந்த நிலையில் தற்போது ஜனாதிபதி தெரிவித்திருக்கும் கருத்து தமிழ் மக்கள் மத்தியில் மேலும் சந்தேகங்களை வலுவடைய செய்துள்ளது. புதிய அரசியலமைப்பு தொடர்பான இடைக்கால அறிக்கையில் சமஷ்டி எண்ணக்கரு எந்த விதத்திலும் வெளிப்படுத்தப்படவில்லை என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளமை தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்பான நம்பிக்கைத்தன்மையையும் கேள்விக்குறியாகியுள்ளது. கிராம்பே மங்கள தேரருக்கு மகாநாயக்கர் நியமனத்தை வழங்கும் நிகழ்வு கடந்த வெள்ளிக்கிழமை அம்பாறை யமுனபுர பௌத்த நிலையத்தில் நடைபெற்ற போதே ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இந்த கருத்துக்களை கூறியிருந்தார். மே ஏகிய ஸ்ரீலங்காவ கிசேத்வ ஏகிய ஸ்ரீலங்காவ நோனாக்காரேட் வியவஸ்தாவக் கதன்ன நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு பாதகமான எந்த ஒரு அரசியலமைப்பையும் தயாரிக்க இடமளிக்கப் போவதில்லை. தற்போதிருக்கும் அரசியலமைப்பில் பௌத்த சமயம் தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ள எந்த ஒரு உரிப்புரையையும் நீக்குவதற்கோ குறைப்பதற்கோ இடமளிக்கப்பட மாட்டாது. புதிய அரசியலமைப்பு தொடர்பான முன்மொழிவுகளில் நாட்டை பிரிக்கும் விடயங்கள் எவையும் உள்ளடக்கப்படவில்லை. புதிய அரசியலமைப்பு தயாரிப்பு தொடர்பில் எந்த ஒரு வரைவும் இதுவரை தயாரிக்கப்படவும் இல்லை என்பதுடன் அனைவரினதும் கருத்துக்கள் முன்மொழிவுகள் பெறப்பட்டு நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அறிக்கை அனைத்து துறைகளிலும் கலந்துரையாடி விவாதித்து மீளாய்வு செய்ய வாய்ப்பளிக்கப்படும். வடக்கு கிழக்கு மக்கள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குதல், நியாயமான நிலையான சமாதானத்தை பேணுதல், மீளவும் போர் ஏற்படாதவாறு அனைத்து இனத்தாரிடையேயும் சகவாழ்வினையும் நல்லிணக்கத்தையும் கட்டியெடுப்புதல் ஆகிய விடயங்கள் தொடர்பில் அரசாங்கம் முதன்மை கவனம் செலுத்தி செயற்படும். மீளவும் போர் ஒன்று ஏற்படும் என்ற கருத்து மக்கள் மத்தியில் ஏற்பட்டால் கூட நாடு இருண்ட யுகத்துக்கு தள்ளப்பட்டுவிடும். அவ்வாறான எண்ணம் மக்கள் மத்தியில் ஏற்படாதவாறு அனைத்து இனங்களிடையும் சகவாழ்வையும் நம்பிக்கையும் கட்டியெழுப்புவதற்கு அரசாங்கம் பாடுபடும். அந்த முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கு பௌத்த, இந்து, இஸ்லாமிய, கத்தோலிக்க மதத்தலைவர்களை ஒரே மேசையில் ஒன்று கூடி கலந்துரையாட வேண்டும். அரசியலமைப்பு தொடர்பான இடைக்கால அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்கள் தனிநாட்டுக்கு வழிவகுத்துவிடும் என்று தென்பகுதியிலுள்ள இனவாத சக்தியினர் கருத்துக்களை கூறி வருகின்றனர். 4 பௌத்த பீடங்களும் இடைக்கால அறிக்கையிலுள்ள விடயங்களுக்கு தமது விமர்சனங்களையும் வெளியிட்டிருந்த நிலையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் சமஷ்டி எண்ணக்கரு இடைக்கால அறிக்கையில் இல்லையென திட்டவட்டமாக கூறியிருக்கின்றார். குறிப்பாக இந்த அறிக்கை தயாரிப்பில் தமிழ் தரப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் மற்றும் அதன் பேச்சாளர் எம்ஏ சுமந்திரன் ஆகியோர் பங்கு பெற்றிருந்தனர். இந்த அறிக்கை தயாரிப்பு குறித்து ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் மக்கள் விடுதலை முன்னணி உள்ளிட்ட ஏனைய கட்சிகள் தமக்குள் கலந்துரையாடியிருந்தன. எனினும் புதிய அரசியல் யாப்பு பணிகளில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமை வெளிப்படைத்தன்மையுடன் செயற்படவில்லை எனவும் சமஷ்டி கோரிக்கையை அவர்கள் தாரை பார்த்துள்ளதாகவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தொடர்ச்சியாக குற்றஞ்சாட்டி வந்திருந்தது. எனினும் புதிய அரசியல் யாப்பு தொடர்பான இடைக்கால அறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த பின்னர் ஐபிசி தமிழுக்கு வழங்கிய செவ்வையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சமஷ்டி கோரிக்கையை கைவிடவில்லை என அதன் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் திட்டவட்டமாக கூறியிருந்தார். இல்லை, இது சமஷ்டியை கைவிட்டதாக இல்லை. இதை வாசித்து இதில் இருக்கிற அதிகார பகிர்வு முறையை விளங்கிக் கொள்ளுகிற எவருக்கும் இது சமஷ்டி முறை என்று தெரிய வரும்.
ஒற்றையாட்சி என்ற சொல் ஒரு ஆட்சி முறையை குறிக்கிற சொல். அதே போல தான் அதற்கு இணையான ஆங்கில சொல் யூனிட்டரி ஸ்டேட் என்பதும் சட்ட வரைவிலக்கணத்தின் படி ஒரு ஆட்சி முறையை குறிக்கிற சொல். ஆனால் ஏக்கிய ராஜ்யம் என்றால் அது ஒரு ஆட்சி முறையை குறிக்கிற சொல் அல்ல என்று சொல்கிறார்கள். என்றால் அது ஒருமித்த ஒரு நாட்டை அல்லது ஒரு நாட்டை குறிக்கிற ஒரு சொல். ஆகையினால்தான் இந்த மூன்று இப்பொழுது ஒற்றையாட்சிக்காக பாவிக்கப்படுகிற இந்த மூன்று சொற்களிலேயும் ஆட்சி முறையை குறிக்கிற சொற்களான யூனிட்டரி ஸ்டேட்டையும் ஒற்றையாட்சி என்கின்ற சொல்லையும் உபயோகிப்பதில்லை என்று தீர்மானித்திருக்கிறோம். ஆங்கில சொற்பதத்தை உபயோகிக்காமல் மூன்று மொழிகளிலேயும் ஏக்கிய ராஜ்ய ஸ்ட்ரோக் ஒருமித்த நாடு என்று உபயோகிப்பதென்ற ஒரு சிபாரிசு சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்று பாஷைகளிலேயும் ஏக்கிய ராஜ்ய ஸ்ட்ரோக் ஒருமித்த நாடு சொல்லுவது மட்டுமல்ல, அந்த சொற்பதத்தினுடைய வரைவிலக்கணத்தையும் அதிலேயே எழுதுவதென்று. ஏனென்றால் இல்லை என்று சொன்னால் அதற்கு பிறகு நீதிமன்றங்கள் வேறு வரைவிலக்கணங்கள் கொடுக்கக்கூடும். ஆகையினாலே வரைவிலக்கணம் என்னவென்றால் இந்த சொற்றொடருடைய வரைவிலக்கணம் ஒரு பிளவுபடாத பிரிக்க முடியாத நாட்டை குறிக்கும் என்பதாகும். தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு மற்றும் தமிழ் மக்கள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சனைகளுக்கான தீர்வு என அனைத்து விடயங்களிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமைகள் தமிழ் மக்களை ஏமாற்றி வருவதாக கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் EPRLF கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் IBC தமிழுக்கு தெரிவித்தார். இந்த இடைக்கால அறிக்கையை உருவாக்கியவர்கள் ஜனாதிபதி, பிரதமர் போன்றோர் இது ஒற்றையாட்சி என்று மிக கவனத்துடன் நிதானத்துடன் வலுவாக சொல்கின்ற பொழுது இல்லை இல்லை அவ்வாறு இல்லை என்று மறுதளிப்பது திரு சம்பந்தன் தன்னைத்தான் மாத்திரம் ஏமாற்றுவது மாத்திரமல்ல தமிழ் மக்களையும் அவர்கள் ஏமாற்றுகிறார்கள் என்றுதான் நான் கருதுகின்றேன். ஒரு விடயம் உண்மை என்னவென்றால் 13வது திருத்த சட்டம் அரசியல் சாசனத்திற்கு கொண்டு வரப்பட்ட பொழுது முழுமையாக சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஃபுல் பெஞ்ச் என்று சொல்வார்கள் 9 நீதிபதிகள் அதில் அங்கம் வகித்து 5 நீதிபதிகள் அந்த 13வது திருத்த சட்டமானது ஒற்றையாட்சிக்கு எதிரானது அல்ல என்ற ஒரு கருத்தை முன்வைத்ததன் காரணமாகத்தான் 13வது திருத்தம் என்பது அரசியல் சாசனத்தில் ஏற்கப்பட்டது. ஆகவே இனி இப்பொழுது கூட இது ஒற்றையாட்சி என்று இருக்கிற பொழுது அரசியல் சாசனம் அந்த ஒற்றையாட்சிக்கு உட்பட்டதாகத்தான் அந்த அரசியல் சாசனம் இருக்க முடியுமே தவிர அது ஒரு ஃபெடரல் நேச்சர் ஒரு சமஸ்தி எண்ணக்கருக்களை கொண்ட ஒற்றையாட்சிக்கு விரோதமான கருத்துக்களை ஒற்றையாட்சி அரசியல் சாசனத்திற்குள் கொண்டு வர முடியாது. ஏனென்றால் இலங்கை அரசியல் சாசனம் என்பது ஒற்றையாட்சி அரசியல் சாசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஏதோ ஒரு வகையில் தீர்வொன்றை பெற வேண்டுமென்றும் அதிலிருந்து மேலும் முயற்சிகளை தொடர வேண்டுமென்ற நிலைப்பாட்டிலும் தமிழர் தரப்பின் மிதவாத தலைமைகள் உள்ளதை அவதானிக்க முடிகின்றது. ஏனெனில் இந்த சந்தர்ப்பத்தை கைவிட்டால் எதிர்காலத்தில் இவ்வாறான நிலைமை உருவாகுமா என்ற கேள்விகளை மிதவாத தலைமைகள் முன்வைக்கின்றன. ஆனாலும் இத்தகைய அரைகுறை தீர்வுகளை ஏற்றுக்கொள்வதை விட தீர்வுக்கான தொடர்ச்சியான போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் தரப்பினர் தமது கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர். இவ்வாறான நிலையில் இடைக்கால அறிக்கையிலுள்ள விடயங்களாவது இறுதி அறிக்கையில் இடம்பெறுமா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. எனவே கிடைத்துள்ள சந்தர்ப்பத்தில் அரசாங்க தரப்பும் தமிழ் மக்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடியதான தீர்வை வழங்க வேண்டும் என்பதே தமிழ் மக்களினதும் தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்து வரும் செயற்பாட்டாளர்களினதும் எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது.